ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் அபிசின்போ இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இது நேரத்தையும் பணத்தையும் ரொம்பவே மிச்சமாக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க டிப் ஒன்று என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் எல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக டயிர் சேர்ப்போம் தயிர் சேர்க்கலைன்னா பிரியாணி நல்லா இருக்காது ஸோ அதுக்காக தான் இந்த டிப்பு சப்போஸ் நம்மக்கிட்ட தயிர் பாக்கெட் இல்லைன்னா கொஞ்சம் போல் பால் சேர்த்துக்கங்க பால் சேர்த்த உடனே எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுருங்க இன்ஸ்டண்ட்டாக உங்கள் தயிர் வந்து அந்த இந்த இடத்துல ஆகிடும் இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரட் வாங்கினா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் வெளியே எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் ரெண்டு கேரட் எடுத்துருக்கேன் அதை வந்து கேரட்டுடைய மேல் பகுதியும் நுனி பகுதியும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு கட் பண்ண பிறகு ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்குங்க அதில் ஊத்துகிற தண்ணி கேரட் நல்லா முழுகிற அளவுக்கு இருக்கணும் அந்தளவுக்கு இருக்கணும் தண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது இந்த கேரட்டை ரெண்டு மூணு நாள் வெளியே வச்சு யூஸ் பண்ணலாங்க இப்போ வாங்க அட்டை டைப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம குடமிளகையை எப்படி அந்த ஹோட்டலெலாம் கொடுப்பாங்களெல்லாம் கியூப் க்யூபா அது மாதிரி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குடமிளகை ஒன்று எடுத்துக்கோங்க அந்த மேல் பகுதி மட்டும் முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்த பிறகு கத்தி ஒன்று எடுத்துக்கோங்க அது உள்ளே இருக்கிற வித பகுதியை வந்து நான் எப்படி கட் பண்ணுறேன்னா அதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பகுதி அப்படியே வந்துடும் உங்களுக்கு பாருங்க பகுதி எவ்வளோ சூப்பராகவே ரிமூவ் ஆகிட்டு இருக்கேன்னு இப்போது நமக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் நம்ம இந்த படம் மிளகாயை கட் பண்ணி எடுக்க வேண்டியது தான் நீங்கள் இது மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாங்க இந்திய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இருக்கிற பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அடுத்த டேப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம சில்லி சிக்கன் கிரேவி செய்யும்போது ஹோட்டலெலாம் கொடுக்குற சில்லி சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் வந்து உள்ளே வந்து ஜூஸியாக இருக்கும் ரொம்பவே சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்கும் அது எப்படி நம்ம வீட்லேயே அதே ஸ்டைலில் செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல சிக்கனில் என்னென்ன மசாலா போட்டிங்களோ அதெல்லாம் போட்ட பிறகு இதில் வந்து ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவும் ரெண்டு ஸ்பூன் வந்து மைதா மாவும் சேர்த்துக்குங்க சேர்த்து நீங்கள் இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது கூடவே முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்க்கணுங்க முட்டை ஃபுல்லாத்தையும் சேர்க்கக்கூடாது வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எண்ணெயை விட்டு பொறிச்சு எடுத்தோம்னா நம்ம ஹோட்டலில் சில்லி சிக்கன் கிரேவி போது வாங்கும் போது எந்த அளவுக்கு ஜூஸியாக ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குமோ அதே அளவுக்கு இதுலேயும் கிடைக்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப்பும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க நம்ம வீட்லேயே சைனீஸ் ஐட்டாலும் செய்யும் போது அதில் சாஸெல்லாம் நிறைய சேர்ப்போம் நம்ம ஒன்று ஒன்றா சாஸெல்லாம் சேர்க்கும்போது அது வந்து கருகிடும் அதுக்காக தான் இந்த டிப்பு நம்ம சேர்க்க வேண்டிய சாஸெல்லாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து முதல்ல கலந்து வச்சுக்கோங்க கலந்து வச்ச பிறகு நம்ம எதில் சேர்க்கணுமோ அதில் ஒன்று ஒன்றா சேர்க்காமல் இது மாதிரி கலந்து வச்சு போது நம்மளுடைய சாஸ் எது சேர்த்தாலும் நமக்கு கருகாதுங்க அது அது மட்டும் இல்லைங்க நம்ம ஹோட்டலில் வாங்குகிற சைனீஸ் ஐட்டத்தில் எந்த டேஸ்ட் இருக்கோ அதே டேஸ்ட்டு நம்ம வீட்லேயும் கிடைக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பை வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வாங்க அர்த்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அர்த்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரோல்ஸ் இப்போல்லாம் யூஸ் பண்ணினே இருக்கும் போது அதில் மேலே இருக்கிற அந்த சின்ன சின்னதாக பட்டன் மாதிரி வரும் அது சாஃப்ட்னஸ்க்காக அது நால் பற நாள்பற அது எல்லாமே கீழே தரும் அதுக்காக தான் இந்த டிப்பு அதுக்காக என்னென்னு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நல்ல சூடான தண்ணி சேர்த்துக்குங்க அந்த தண்ணியில் ஆயில் நல்லா சேர்த்துக்குங்க இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்த பிறகு நாம் இப்போ சீப்பை வந்து சேர்க்க போகிறோம் இந்த சீப்பை வந்து நல்லாவே யூஸ் பண்ண யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அதில் இருக்கிற அந்த பால்ஸ் எல்லாம் போய்ட்டு தலையில் சீவுனா நல்லாவே குத்துங்க அதுக்காக தான் இந்த டிப்பு நீங்கள் இது மாதிரி சுறு தண்ணியும் ஆயிலும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த சீப்பை அதிலே போட்டு விட்டீங்கன்னா அதில் இருக்க அழுக்கு வெளிவரது இல்லாமல் அதிலோடைய அந்த முள்முல்லாக இருக்குது பார்த்தீங்களா அந்த பகுதியும் நல்லா சாஃப்டாக மாடிடுங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் இது கூடவே நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற சீப்பு கூட சேர்த்துருக்காங்க சேர்த்த பிறகு ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு அகலமான பாத்திரத்தில் அந்த தண்ணி எல்லாமே கொட்டின பிறகு நீங்கள் அந்த சீப்பை சும்மா தட்டினாவே போதுங்க அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும் சப்போஸ் உங்களுக்கு இதுலேயும் அழுக்க வரலன்னா கொஞ்சம் போல் விம்ஜெல் சேர்த்து க்ளீன் பண்ணிக்குங்க இந்த ரோல் சீப்புக்கு அந்த சுடு தண்ணியில் போட்டு நல்லாவே தேய்ச்சி எடுக்கணுங்க அப்போ தான் அந்த நல்லாவே சாஃப்ட்னஸாக மாறும் கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த தண்ணியில் சாதாரண சேப்பு பத்து நிமிஷம் ஊறின பிறகு விம்ஜெல் போட்டு நல்லாவே அந்த ப்ரெஷ் வச்சு தேய்ச்சி எடுத்தாலே இருக்கிற அழுக்கெல்லாமே நல்லாவே வந்துடுங்க இது பாருங்கள் தட்டி காமிக்கிற பாருங்கள் எல்லாம் இருக்க அழுக்கெல்லாம் எவ்வளோ சூப்பராகவே கலந்து வருதுன்னு சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி தட்டும்போது அழுக்கு வரலன்னா கொஞ்சம் விஞ்ஞல் சேர்த்து ஒரு ப்ரஷ் போட்டு தேய்ச்சி விட்டிங்கன்னா எல்லா அழுக்கும் வந்துடுங்க உங்களுடைய சீப்பும் பழிச்சனாக ஆகிடும் அதே மாதிரி அந்த ரோல் ஆன் சீப்பும் வந்து அந்த சாஃப்ட்னஸ் நல்லாவே கிடைக்கும் அந்த முள் மாதிரி உங்களுக்கு தலையில் குத்தாதுங்க இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கங்க இப்போ வாங்க அர்த்த டிப்பை என்னென்னு பார்க்கலாம் அர்த்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டையை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் வெளியவே கெடாமல் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஏதாவது ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு க உப்பு சேர்த்துக்கங்க இந்த கல் உப்பில் உப்பு சேர்த்து நல்லாவே உப்பை வந்து பரப்பி விட்டுருங்க நீங்கள் இது மாதிரி செய்கிறதுக்கு முன் முன்னாடி முட்டையை வந்து நல்லாவே கழுவி எடுத்து தொடச்சி எடுத்துருங்க அப்போ தான் அந்த உப்பில் வைக்கும்போது தண்ணி விடாமல் இருக்கும் நீங்கள் இந்த உப்பில் இந்த முட்டையை வைக்கும்போது நேராகவே நிறுத்தி வைங்க அப்போ தான் முட்டை உங்களுக்கு கெடாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த விடைவில் சந்திக்கலாம்